சேமிப்பெல்லாம் இயேசு மேலே வச்சிருக்காரு, இங்கே சேர்த்து வைக்காத திருடன் திருடிட்டு போயிடுவா, நான் வச்சிருக்கேன் ஹெவனில் வச்சிருக்காரு, அங்கே போய் வாங்கிக்க வேண்டியதான். எவ்வளோ சேர்த்து வச்சிருக்கீங்க? அது அவருக்கு தான் தெரியும். இனி வந்து ஜீசஸோட செகண்ட் கம்மி உலகம் முழுவதும் அறிவிக்கணும், யார் கேட்டாலும் சரி யார் கேட்காவிட்டாலும் சரி. அதை தான் இந்த கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷம் இருப்பேன் நான். என்னடா அது 2000 இதே வருதே, மறுபடியும் ஓரமாக வச்சிட்டேன் பைப்பில், நான் ஒன்று கேட்டால் அவர் ஒன்று சொல்லிட்டு இருக்காரு வச்சு, மறுபடியும் மூணாடி அதே வந்தது. நான் வந்து சினிமாங்கிற ஒரு மாயையே ஒன்றும் இல்லாத ஒரு பொய்யான விஷயத்தையே பில்டப் பண்ணி கதை பண்ணி உலகத்தில் 800 கோடி மக்களை கொடுத்து ஏமாத்து நினச்சேன் நான். நான் எப்படி இயேசுவை பார்க்குறேன்னா, இயேசு கிறிஸ்து கிறிஸ்துவுக்கு மட்டும் கடவுள் கிடையாது, டோட்டல் வேர்ல்டுக்கு கடவுள்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. அப்போ நான் இயேசுவை பற்றி யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். அந்த கதைகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் மறக்க ஆரம்பிச்சிரு சினிமா கதைகள்லாம். இந்த கிறிஸ்தவர்கள் தான் வந்து எனக்கு ஆரம்பத்தில் 5000 இயேசுனா யார் அவர் இதை பொறுத்து புரிய வச்சாங்க. எதிர்ப்புகள் யூதாசுகள் நிறையா கூட இருந்து குழிவு படிச்சிருவான், நம்ம கூட 10 நாள் சுற்றிட்டு இருப்பான். ஒரு காலத்தில் சில சிஸ்டர் பிரதர்லாம் எங்கிட்ட டிராக்ஸ் கொடுத்துருக்காங்க, நான் அதை வாங்காமலாம் போயிருக்கிறேன். மேசியாங்கிற பேருக்கு எதிர்ப்பு கிடையாது, மேசியா யாருன்னு எனக்கு தெரியாது. இந்த மேசியாங்கிற பத்திரிகையோ என்னையோ டச் பண்ணி காலி பண்ணி ஒருத்தர் நினைச்சானா, அவன் நினைக்கும் பொழுது அவனை காலி பண்ணிடுவார் கர்த்தர்னு சொல்றேன். கத்தர் எல்லாத்தையும் காப்பாற்றுவார், பாதுகாப்பார், காலி பண்ணுவார்ன்றீங்க? காலி பண்ணிடுவார். ஏன்னா என் சொந்த அண்ணன் தம்பி தங்கச்சி யாராக இருந்தாலும் ஒரு சினிமா டைரக்டரை வந்து உலகத்தையே கலைக்க அமெரிக்கா ஜனாதிபதியோட உட்காந்து டீ சாப்பிட்னு நினச்சிருந்தேன் 2004. ஆனால் 2008 இயேசு வந்து என்னை நீ வாடா என் கூட இருக்க வேண்டியவான்னு சொல்லிட்டாரு. அது ட்ரை பண்ணுறது ஒருத்தன் கூட மாறல, நானும் ரொம்ப ட்ரை பண்ணேன், படித்தவன ஒருத்தன் கூட மாறல. இல்லை உங்களுக்கு வெளிநாட்டில் இருந்து ஏதாவது பணம் வருது அப்படி பண்ணுங்க, அது எனக்கு வந்துட்டு இருக்கு. வணக்கம். இன்று ஒரு சிறப்பு விருந்தினரை காண இருக்கிறோம். அவர் திரு குணசேகரன் அவர்கள், ஊடகத்துறையிலே முத்திரை பதித்தவர். அதுவும் கிறித்தவ ஊடகத்தில் அவரை அறியாதவர்கள் இருக்க இயலாது, அந்த அளவிற்கு கிறித்தவத்தை ஆழமாக கொண்டு செல்கின்ற ஒரு ஆளுமை. அதோடு மட்டுமல்லாமல் அவரது கடந்த காலங்கள் எல்லாவற்றையும் நாம் அவரிடம் பேச இருக்கிறோம். வணக்கம் குணசேகரன். வணக்கம். உங்களுடைய இந்த கிறித்தவத்திற்கு நீங்கள் வந்த நிலை என்ற நிலை வந்து ஒரு பெரிய ஒரு அதிசயம் அல்லது வியப்புக்குரியது என்று சொல்லலாம். நீங்கள் ஒரு இயக்குனராக திரைத்துறையில் இருந்தீங்க, எப்படி அங்கேருந்து இந்த இடத்துக்கு எப்படி உங்களால் வர முடிஞ்சது, அதற்கான காரணங்கள் என்ன? இது ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி திடீர்னு நடந்த ஒரு சம்பவம். எனக்கு சின்ன வயசுலேருந்தே வந்து சினிமாவில் ரொம்ப ஆர்வம், குறிப்பாக ஒரு 15 எனக்கு இந்த சினிமா டைரக்ஷன் பண்ணணும் நாடகம் வந்து இன்ட்ரெஸ்டில் இருந்ததுனால சென்னையில் 18 சினிஃபீல்டில் இருந்திருக்கிறேன். சினிஃபீல்டில் என்னவாக இருந்திருக்கீங்க? அசிஸ்டன்ட் டைரக்டர். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த செம்பருத்தி படம் ஆர்கே செல்லுமணி சார் பண்ணும்போது அவர்கிட்ட போய் நேரடியாக சான்ஸ் கேட்டேன். அப்போ அவர் கொஞ்சம் வெயிட் பண்ணுப்பா அப்படின்னாரு. யாருடைய பரிந்துரையில்? நீங்களாவே? நான் நேரடியாக இங்கே வந்து எல்லாத்தையும் நான் ஃப்ரெண்ட்ஷிப் உருவாக்கிட்டு தான். அதுக்கப்புறம் பாபு கணேஷ் சட்டம் 400 இந்தியன் படத்தில் நான் எடிட்டிங் போட்டு கிளாப் அசிஸ்டண்டில் ஒர்க் பண்ணி அசிஸ்டன்ட் டேரக்டராக ஒரு பூர்த்தி செஞ்சேன். அந்த ஃபீல்டில் இருக்கும்பொழுது நிறைய ஹிந்து முஸ்லீம் கிறிஸ்தன் எல்லா மக்களோடு பழகிற ஒரு அனுபவம் கிடச்சிது. அந்த திரைத்துறையில் இருக்கும்பொழுது எனக்கு உலகளாவிய ஹாலிவுட் படங்கள் அதையெல்லாம் கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிப்பேன். இதெல்லாம் பண்ணும்போது நிறைய விவாதங்கள் கதை விவாதங்கள் இப்படி படுக்கும்போது தான் வந்து இந்த ரிலிஜனு குறித்திய ஒரு கேள்வி எனக்குள்ளே வந்தது. எப்படின்னா இந்துக்கள் ஒரு கடவுளை கும்பிடுறாங்க, முஸ்லீம் கும்பிடுறாங்க, ஜீசஸ் வந்து கிறிஸ்துவ கும்பிடுறாங்க, ஒரே திரைத்துறையில் இருக்கும்போது அது மாதிரியான கதைகளை தேர்ந்தெடுத்து அதை யோசிக்க தோணும். அது உங்களுக்கு அந்த மாதிரியான? அதுதான் பாயிண்ட். என்னன்னா மனிதர்கள் வந்து குரங்கிலிருந்து வந்தாங்கிற கான்செப்ட் தான் என்னோட 35 வரைக்கும் நான் நம்பி இருந்தது. டார்வினோட? ஆமாம். ஏன்னா நான் வந்து கடவுள் நம்பிக்கையை விட விஞ்ஞானிகள் அதிகமாக நம்புவேன், ஏன்னா கண்ணுக்கு முன்னால் அவன் காட்டுறான்ட்டு. அப்போ இந்த விஷயம் வரும்பொழுது ஃபஸ்ட்டு ஒரு 5 ஸ்க்ரீன் பிளே வச்சுருந்த கதை. இப்போ அஜித் சாருக்கு வந்து நாளை உலகிலேன்னு, பிரசாந்த் சாருக்கு வந்து அண்ணா சாலை, ரஜினி சாருக்கு கிங் மேக்கர், இவர் விஜய் சாருக்கு நாமக்கல் நாராயணன், இந்த நாட்டா மாதிரி ஒரு படம். இந்த கதையெல்லாம் யோசிக்கும் பொழுது ஒரு நாள் என்ன யோசனை வந்துட்டு, ஒரு வருஷமா இந்த உலகத்தில் எல்லா மக்களும் ஏற்றுக்கிற மாதிரி ஒரு படம் பண்ணு ஹாலிவுட்டில், ஸ்பீல்பர்க் மாதிரி. என்னுடைய இது வந்து ஸ்பீல்பர்க் மேல ரொம்ப ஒரு மரியாதை. அப்போ ஒரு கதை என்ன பண்ணா, இன்டர்நேஷனல் லெவலில் ஒரு கதை பண்ணும்போது ஒரு 1000 கோடி பட்ஜெட்டில் பண்ணும்போது அர்னால்டு வச்சு படம் பண்ணுற மாதிரி யோசிச்சு, இந்த உலகம் 48 அழியிற மாதிரி இந்த பூமி நோக்கி ஒரு கோல் வந்துட்டு இருக்கு. அது வந்து நாசா விஞ்ஞானியாக இருக்கிற ஹீரோ கண்டுபிடிச்சிட்டாரு, உலகத்தை டிக்ளேர் பண்ணுறாரு. இந்த 48 வந்து உலகத்தில் மக்கள் மனநிலை எப்படி இருக்கு அப்படிங்கிறப்போ கடைசியாக வந்து எப்படி முடிக்கலாம், ஒரு கடவுள் வந்து காப்பாத்துற மாதிரி படத்துல முடிஞ்சு. இப்போ கதையை சொல்லிட்டீங்க, இந்த கதையை யாராவது எடுக்க போறாங்க? இனி எடுத்த நம்ம பிரச்சனை, இனி எடுக்கிறது வாய்ப்பு எனக்கு இல்லை. சரி, இப்படி யோசிக்கும் போதுதான் இந்த உலகத்தை ஒரு கடவுள் காப்பாத்துறாருன்னு அந்த கதையை முடிச்சு வச்சிருந்தேன். இந்த ஸ்டோரியை வந்து யதார்த்தமா ஒரு நண்பர் செல்வத்திட்டு, அதாவது நீங்க ஒரு உதவி இயக்குனர், ஆமா,
பொருளாதாரத்தில் ரொம்ப சிரமப்பட்டிருப்பீங்க. அந்த நேரத்தில் இப்போ 1,000 கோடிக்கு எப்படி திட்டம் போட்டீங்க? அது அஸ்டண்டேட்டாக இருக்கும்பொழுது நான் எல்லாத்தையும் அனுபவிச்சிருக்கேன். அதே மாதிரி கஷ்டம்னு எல்லாம் A to Z பார்த்துருக்கேன். நான் அஜித் சார்ட்டு வந்து தீனா பட ஷூட்டிங்கில் ஒரு கதை சொல்லி ஒரு 5 நிமிஷம் எனக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்தாங்க. பிர்லா கோளரங்கத்தில் போயிட்டு அஜித் சார்ட்டுக்கு வந்து ஒரு 5 நிமிஷம் சப்ஜெக்ட் ஒரு நாட்டு சொன்ன நாளை இவ்வளோ இதான இதான் சார் கதை அப்படின்னு அவர் கேட்ட உடனே, நீங்கள் ஃபுல் ஸ்க்ரீன் ப்ளே பண்ணுங்கள், நம்ம அதை பற்றி அடுத்து பேசுவோம், நல்லா இருக்கு அப்படின்ட்டார். இதை நேரில் பார்த்து என்னுடைய நண்பர்களும் அஸ்டண்டர்டில் என் பண்ணால் அடுத்த நாள் 10 பேர் சென்ட்டான். அவங்க போய் 10 பேர் கூட்டி உங்களுக்கு உதவியாளர்கள் உதவியாளர் நான் போயிட்டு இருப்பேன். என்ன ஒருத்த காரில் கூட்டி போயிட்டு ஸ்டார் ஹோட்டலில் டின்னர் கொடுப்பான். ஏன்னா நான் அஜித்தை வச்சு படம் பண்ண போகிறேன். அஜித் சார் ஓகேன்ட்டார்னா நான் கோடீஸ்வரன் அப்படியே அடுத்து விஜய் வச்சு பண்ணி இங்கேயே போயிடும். அப்போ இவங்களோட இருக்க என் கூட நிறைய நான் பணம் இல்லாமல் இருந்தால் கூட நான் எல்லாம் என்ஜாய் பண்ணுற மாதிரியான சூழ்நிலை இருந்தது. இந்த நேரத்தில் தான் இந்த செல்லம்னு என்னுடைய டிஷனர் கிருஷ்ணர் அவர்கிட்ட போய் இந்த கதையை சொல்கிறேன். இப்போ இந்த ஒரு 5-6 படம் பண்ணதுக்கப்புறம் ஹாலிவுட்டில் படம் பண்ண போகிறேன், உலகமே அழியிற மாதிரி ஒரு கடவுள் வந்து காப்பாற்றுறாரு. அப்போ சொன்னோன்னே அவர் எந்த கடவுள் வந்து காப்பாற்றுறாருன்னு என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டார். இப்போ அல்லாஹ் தான் காப்பாற்றுறாருன்னா முஸ்லீம் ஏற்றுக்குவாங்க, கிறிஸ்டின் இந்துக்களும் படம் பார்க்க மாட்டாங்க. இப்போ ராமர் காப்பாற்றுறாருன்னு முஸ்லீம் கிறிஸ்டினும் படம் பார்க்க மாட்டாங்க. இயேசுதான் வந்து காப்பாற்றுவார்னா மற்றவங்க படம் பார்க்க மாட்டாங்க. அப்போ நம்ம ஆடியன்ஸ் பிரச்சனை வருமே, இன்னும் 800 கோடி மக்களும் படம் பார்க்கணும் யோசிக்கப்போ இவன் வந்து இயேசுதாங்க அந்த கடவுள்னு இவர் சொல்கிறாரு என்கிட்ட. செல்வம் செல்வம் அது எப்படிப்பா ஏற்றுக்க முடியும்? இயேசுதான் வரானா மற்றவங்க ஏற்றுக்க முடியல, இல்லைங்க பைபிளில் இருக்குன்னு சொல்கிறேன். என் வாழ்க்கையில் அதுக்கு முன்னால் பைபிளில் படித்தது கிடையாது. நிறைய கிறிஸ்டின்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க, போகிறப்ப சிஸ்டர்ஸ்லாம் ட்ராக்ஸ் கொடுப்பாங்க இயேசு உங்களை நேசிக்கிறாருன்னு. இயேசுகிட்ட சொல்லுங்கள் நான் ரொம்ப நேசிக்கிறேன்னு சொல்லி கிண்டல் பண்ணி அமைச்சிருக்கேன். இயேசு வர்றான்னு சொல்லும்போது நான் சொல்லியிருக்கிற ஒருத்தர் அவர் வந்தாருன்னு கொஞ்சம் நம்மளை பார்க்க சொல்லுங்கள், அவர் வச்சு ஒரு படம் எடுக்கலான்னு அப்போலாம் சொல்லியிருக்கிறார் ரொம்ப கிண்டலாக. ஆனால் இப்போ பைபிள்னு சொன்னோன்னே அன்றைக்கி நைட்டு 10 மணிக்கு அவர் சொன்னோன்னே பைபிள் எடுத்து படித்தேன். அன்றைக்கி நைட்டு இயேசு யார் இருக்கணும்? பைபிள் உங்கள்கிட்ட அதுக்கு முன்னாடி தயாராக இருந்ததா? அவர் வச்சிருந்தார். அவர் நானும் அவர் ரூமில் உட்காந்து பேசும்பொழுது அவர் எனக்கு அந்த பைபிள் எடுத்து காட்டுறாரு, இதுதான் பைபிள் அப்படிங்கிறார். அப்போ ஆதியாகமத்தில் படிக்கும் பொழுது எனக்கு இது கர்த்தர் தேவன் இருக்கு, இயேசு எங்கே இருக்கிறான்னு கேட்டேன். அது அப்போ எனக்கு தெரியாது புதிய ஏற்பாட்டில் இருக்கிறங்க விஷயம். அப்போ இந்த வானத்தையும் பூமி இவர் தான் படித்தாருன்னு சொன்னோன்னே எனக்கு என்ன ஒரு இது வந்துனா, 35 வயசு வரைக்கும் எனக்கு மனசு குரங்குல இருந்து வந்தாங்கிற கான்செப்டில் இருந்தனால இங்கே நான் விழுந்துட்டேன். ஆஹா, இவ்வளோ அற்புதமான ஒரு கடவுள் உலகத்தை நம்மளும் இவர் தான் படித்தாரா, அந்த கடவுள் யாருன்னு கேள்வி கேட்க ஆரம்பிச்சு நைட்டு ஃபுல்லாக. அப்போ தான் இயேசு வந்து கடைசியில் ரெவலேஷனில் வந்து எடுத்து படிக்கிற இதோ சீக்கிரமாக வருகிறேன்னு இருக்கு. அப்பத்தான் என் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வருது. அப்போ நான் இயேசுவை பற்றி யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். அந்த கதைகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மறக்க ஆரம்பிச்சிரு, சினிமா கதைகள்லாம் மறுபடியும் அந்த சினிஃபீல்டுக்குள்ளே போகிற எனக்கு அந்த ஆசையை விட்டு போயிடுச்சு. என்னன்னா இந்த இயேசு வரிய மக்களுக்கு அறிவிக்கணும். மறுபடியும் நீங்கள் அஜித்தை சந்திக்கலை அதோட விட்டுட்டீங்க. ஒரு ப்ரொடியூசனுக்கு அட்வான்ஸ் கொடுத்தாரு, அதை போய் திருப்பி வீட்டிலே கொடுத்துருவன்ட்டேன் 4 லட்சம். ஏன்னா இப்போ இவ்வளோ ஒரு உண்மையான இருக்க மனசாட்சி வந்து இவ்வளோ ஒரு உண்மையான இயேசு வர்றாரு கடவுளுங்கிற விஷயத்தை உலகத்துக்கு சொல்லாமல் நம்ம அந்த கற்பனை எடுத்து மக்களை சொல்லி நம்ப வைக்கிறதாங்கிற ஒரு இது எனக்குள்ளே வந்தோடனே அப்போ சொன்னேன், சரி இனி வந்து ஜீசஸோடைய செகண்ட் கம்மி உலகம் முழுவதும் அறிவிக்கணும், யார் கேட்டாலும் சரி யார் கேட்காவிட்டாலும் சரி. அதை தான் இந்த கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷம் தான் நான். அதுக்கடுத்து நீங்கள் விவிலியத்தை படிச்சிங்க, அதுக்கப்புறம் சினிமாவோட ஆசையெல்லாம் அப்படி திறந்துட்டு அடுத்து எந்த இடத்துக்கு போனீங்க, என்ன எதை பற்றி சிந்திக்க ஆரம்பிச்சிங்க? இல்லை சினிமாவை உடனே விட முடியல, அந்த சினிமாவுக்குள்ளேயே இதை படமாக எடுக்கணுங்கிறத நான் ட்ரை பண்ணேன். 3 இயர்ஸ் யாருமே இதை படம் எடுக்க தயாராக இல்லை. அப்போ தான் எனக்கு பத்திரிக்கை துறையில் ஒரு ஆல்ரெடி எனக்கு கொஞ்சம் அதில் டச் இருந்ததுனால சரி மேசியா வர்றாருன்னு பத்திரிக்கை துறையில் இயேசுவை வந்து அறிவிக்கலாம்னு சொல்லிட்டு இந்த மேசியா செய்தி ஆரம்பிக்கப்பட்டது. இந்த 10 வருஷத்தில் வந்து ஒரு 26 நாடுகளுக்கு பிரிண்டட் காப்பியாக அனுப்பிச்சிருக்கேன், வாட்ஸ்அப்பு ஃபேஸ்புக் எல்லாம். இந்த மேசியாங்கிற பேரில் அவர் பேர்லேயே வச்சு இயேசு கிறிஸ்து வருகிறார். நான் எப்படி இயேசுவை பார்க்குறேன்னா, இயேசு கிறிஸ்து கிறிஸ்துவுக்கு மட்டும் கடவுள் கிடையாது, டோட்டல் வேர்ல்டுக்கு கடவுள்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஆனால் இதை ஏற்றுக்க மாட்டாங்க, ஏற்றுக்காட்டியும் பிரச்சனை இல்லை, ஆனால் சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை. இப்போ மேசியா செய்திகள், அந்த மேசியான்ற பெயர் வைக்க வேண்டும் என்ற எண்ணம் எப்படி வந்தது உங்களுக்கு? அது நான் வந்து நவ் இந்தியா டைம்ஸ் பத்திரிக்கையில் 2 வருஷம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், ரமேஷ் ரமேஷ் சார். அப்போ அவர் பிரஸ்ஸில் எனக்கு சில வேலையெல்லாம் கொடுத்துருந்தாலே இன்சார்ஜ் எடுத்துக்க சொல்லி. அப்போ அந்த வேலை போல் மற்ற நேரில் சும்மா இருந்துகிட்டு இருந்தேன். அப்போ நான் உலகம் முழுதும் யோசிக்கும்போது ஏன் யார் யாருக்கோ ஒரு பத்திரிக்கை இருக்கே, நம்ம வந்து இவ்வளோ நேசிக்கிற ஒரு இயேசு, நம்ம ராஜா மாதிரி பார்க்குறோம், கடவுளாக பார்க்குறோம், ஒரு அவரை நம்புகிறோம், அவருக்காக நம்ம அர்ப்பணிச்சிருக்கிறோம். ஏன் அவர் பேரில் ஒரு பத்திரிக்கை ஆரம்பித்த என்னன்னு ஒரு நாள் காலை 10 மணிக்கு உட்காந்து நான் ஒரு ப்ரேயர் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போது என்ன பேர் வைக்கிறேன்னு எனக்கு தெரியல. அப்போ பைபிளை வந்து திறந்த ஒரு அந்த சமாரிய ஸ்திரீகிட்ட போய் பேசிகிட்டு இருக்கிறாரு, எங்களுக்கு ஒரு மேசியாக இருக்கிறாரு, அவர் வந்து எங்களுக்கு போதிப்பார் அப்படிங்கிறாரு. இல்லை உங்கள் பிதாவை எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வருகிறது, இப்பொழுதே வந்திருக்குன்னு சொல்கிறார். அப்போ மேசியான்னு சொன்னோன்னே நீ அவரை கண்டிருக்கிற, உன்னுடனே பேசுகிறவன் நானே அப்படிங்கிற ஒரு வசனத்தை படிச்சுட்டு வச்சுட்டேன்.
அப்போ நான் நாம ஒரு பத்திரிக்கை பேர் வைக்கலான்னா வேற எதிய பைபிள் ஏசி பேசுறாருன்னு சொல்லிட்டு மறுபடியும் கொஞ்ச நாள் மறுபடியும் அதே பக்கம் மறுபடியும் வந்தது. என்னடா அது ரெண்டாயிரத்து இதே வருதே, மறுபடியும் ஓரமாக வச்சுட்டு பைப்பில் நான் ஒன்று கேட்டால் அவர் ஒன்று சொல்லிட்டு இருக்காரு வச்சு, மறுபடியும் மூணாடி அதே வந்தது. அப்போ முடிவு பண்ண இது என்னது மறுபடியும் இதே வருது, அப்போ மேசியா, அப்போ வச்ச பேர் தான் மேசியா. யாருக்கிட்டே ஆலோசனை பண்ணல, மேசியா செய்திகள், மேசியா செய்தி. இதனுடைய நோக்கம் கிறித்தவத்தை அந்த உண்மையை ஆண்டவர் இயேசு தான் கடவுள்ன்றதை எல்லாரும் சொல்லணுன்றது தானா? அவ்வளோதான். பொதுவான செய்திகள் எதுவும் அதில் போடும்? பொதுவான செய்திகள் அப்பப்போ அதில் போடுவோம், அதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பேன். ஏன்னா பொதுவான செயல் அதிகமாக படுத்தும்போது அது பிஸ்னஸாக மாறிடும், அது ஒரு லிமிட்டாக சேர்த்துக்கணும். ஏன்னா உலகத்தில் தான் நம்ம இருக்கிறோங்கிறத, மேசியாங்கிறது வந்து எல்லாருக்கும் பொதுவானவருங்கிற கான்செப்டை உலகத்துக்கு அறிவிக்கணும். இப்போது இயேசு கிறிஸ்துவை கடவுளாக அறிவிக்கிறீர்கள், அதன் சார்ந்த செய்திகளை தான் கொடுக்குறீங்க, இதை மற்ற மக்கள் உங்களுடைய நண்பர்கள்லாம் விரும்புகிறாங்களா? எல்லாருமே விரும்புகிறாங்க. எப்படி விரும்புகிறாங்க அப்படின்னா, மற்ற மக்களே வந்து இந்த பத்திரிக்கையில் எனக்கு பிரேக்கிங் நியூஸ் செய்தி போடு, நிறைய பேர் எங்கிட்ட அனுப்புகிறாங்க இதில் செய்தி போடுங்க நல்லா இருக்குது அப்படின்ட்டு. உதாரணமாக காவல்துறைக்கே செய்தி போடுறோம், அரசாங்கத்துக்கு போடுறோம், பிரைம் மினிஸ்டர் மோடிக்கு போட்டிருக்கிறோம், அமித்ஷாவுக்கு போட்டிருக்கிறோம், அண்ணாமலைக்கு போட்டிருக்கிறோம், முதலமைச்சர் ஆன மு க ஸ்டாலின் அவர்களுக்கு போட்டிருக்கிறோம், ஐயா எடப்பாடியார் அவர்களுக்கு, எல்லாத்துக்கும், ராகுல் காந்தி எல்லாத்துக்கும் போடுறோம், அமெரிக்கா ஜனாதிபதிக்கு, யாரையும் விடுறது கிடையாது. இது பொதுவான பத்திரிக்கை, எல்லாருக்கும் மேசிய சொந்தமானவர். அதுதான் கான்செப்ட். இதை வந்து எல்லாருக்கும் போடுறீங்க, எல்லா செய்திகளும் போடுறீங்க, முறைப்படி பதிவு பண்ணியிருக்கீங்களா? ஆமாம், முறைப்படி பதிவு பண்ணியிருக்கேன், அதுலேயே நம்பர் இருக்குது, ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர். இப்போது நீங்கள் வந்து உங்கள் குடும்பத்திலிருந்து, அதுவும் மேற்கு தமிழ்நாடு, கொஞ்சம் கிறித்தவ, ஆமாம், கிறித்தவத்தை அதிகமாக தெரிஞ்சிருக்க மாட்டாங்க, அந்த குடும்பத்திலேருந்து வந்து இப்படி ஒரு கிறித்தவ ஏற்றுக்கொண்டு வேகமாக செயல்படுறீங்க, அப்போ உங்கள் குடும்பம் வந்து எதிர்க்கலையா? உங்கள் குடும்பம் எதுவும் சொல்லலை? எதிர்ப்பு குடும்பத்திலேருந்து எதிர்ப்பு, சொந்தத்திலேருந்து எதிர்ப்பு வரல. என் ஊரில் யாருக்குமே, என் குடும்பத்தில் எல்லாருமே ஹிந்துக்கள் தான், என் சொந்தக்காரங்க எல்லாருமே, எல்லாருக்குமே மேசியாவை கூட அனுப்பிச்சா படிப்பாங்க, எல்லாரும் பார்ப்பாங்க. அவங்களுக்கு கான்செப்ட் புரியல, கடவுள் வைராக்கி இருக்கு, அவங்களுக்கு புரியல, எதிர்ப்பு இல்லை. வெளியிலேருந்து நிறைய எதிர்ப்பு இல்லை, அவர் அதெல்லாம் சமாளிச்சுட்டு இருக்கு. இப்போ குடும்ப சூழல்களில், குடும்ப உறவினர்களை யாரையாவது கடவுளை பற்றி தெரிஞ்சுக்க விரும்புகிறவங்க, அல்லது நீங்கள் அவங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? நான் ரொம்ப கடவுளை பற்றி டீசெண்டாக சொல்லிடுறது, என் சொந்த அண்ணன் தம்பி தங்கச்சி யாராக இருந்தாலும். ஒரு சினிமா டைரக்டரை வந்து உலகத்தையே கலைக்க அமெரிக்கா ஜனாதிபதியோட உட்காந்து டீ சாப்பிட்னு நினச்சிருந்தது 2004. ஆனால் 2008 இயேசு வந்து என்னை, நீ வாடா என் கூட இருக்க வேண்டியான்னு சொல்லிட்டாரு. இந்த ஒரு பில்டப்ல இருந்து நானே தூக்கி போட்டு இயேசு பின்னால போறேன்னா நீ எல்லாம் ஜுஜிப்பி, அப்படிதான் பாக்குற ராத்தி. இன்னைக்கு இருப்பான், நாளைக்கு செத்தா சுடுகாட்டில் அடக்கம் பண்ணிடுவான், 500 கோடி வச்சிருப்பான், சுடுகாட்டில் அடக்கம் பண்ணிடுவான், பெரிய அழகா இருப்பான், சுடுகாட்டில் அடக்கம் பண்ணிடுவான். பட் ஒரு புரியோசனம், இயேசுவை பொறுத்த வரைக்கும் நீ மறித்தாலும் உயிரோடு எழுப்பி உன்னை விசாரிக்கனாலும் உன்னை காப்பாற்றுவேன். அப்போ நான் மரணங்கிறதுல வந்து எல்லா மனுஷனும் ஜீரோ, இயேசு அங்க ஹீரோ. அந்த விஷயத்தில் பார்க்கும்போது, மற்றவங்களை பார்க்கும்போது இயேசு உன்னை நேசிக்கிறாரு, இயேசு காப்பாற்ற சர்ச்சுக்கு ஒருத்தனையும் கூப்பிட்றதே கிடையாது, கூப்பிட்டு போனது கிறிஸ்டின் கிடையாது. அப்படியே இயேசு பற்றி தெரிஞ்சுக்கணுமா, வீட்டுக்கு பக்கம் சர்ச்சு தான் போப்பான்றுவேன், பைபிளை படி, இதை படி, நான் வந்து கூப்பிட்டு போக மாட்டேன், எனக்கு அந்த வேலை இயேசு கொடுக்கல. இயேசு சொன்ன வரையும் நான் ராஜா வரப்போகிறேன், மக்களுக்கு சொல், ஒரே வேலை. இப்போ கிறித்தவ பத்திரிகை என்று சொல்லும்போது அதை நடத்துறது மிகவும் கடினமாக இருக்கு, ஏன்னா பொதுவான பத்திரிகை நடத்துறது ரொம்ப சிரமமாக இருக்கு, நம்மளாம் அதில் இருக்கிறோம். நீங்கள் கிறித்தவ பத்திரிகை நடத்தும் போது அதனுடைய பொருளாதாரம்லாம் எப்படி சந்திக்கிறீங்க? இல்லை அது ரொம்ப கஷ்டமான விஷயம் தான். ஆரம்பத்தில் ஒரு 4 வருஷம் என்னுடைய சம்பளத்தில் தான் பத்திரிகை நடத்தினேன், வேலை செஞ்சு. அதுக்கப்புறம் இப்போ விளம்பரங்கள் செய்திகள்லாம் வரும்பொழுது அது சரியாயிருச்சு. இது எனக்கு எப்படி ரொம்ப இப்போ ஈஸியாக போயிடுச்சுன்னா, நான் வந்து சினிமாங்கிற ஒரு மாயையே, ஒன்றும் இல்லாத ஒரு பொய்யான விஷயத்தையே பில்டப் பண்ணி கதை பண்ணி உலகத்தில் 800 கோடி மக்களை கொடுத்து ஏமாத்து நினச்சேன். நான் ஒரு உண்மையான விஷயத்தை கொண்டு போக ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டேன். இது யார், மக்கள் வந்து உண்மையை ஏற்றுக்க மாட்டேங்க, பொய்யை விற்பனை செய்ய முடியும், ஈஸியாக விற்பனை பண்ணிடுவேன். ஏன்னா அப்போவே நான் 13 டாக்குமெண்ட்ரி பண்ணுவேன். இப்போ சினிமாவில் அசிஸ்டண்டாக இருக்கும் பொழுது ஒரு நாளைக்கு 1000 ரூபா சம்பாரிச்சேன், 2004லயே. ஆனால் இங்கே வந்தப்போ எனக்கு ஒன்றுமே பண்ண முடியல. ஆனால் என்னுடைய எங்கே எனக்கு ஜீசஸ் வந்து ஞாபகப்படுத்தினாருன்னா, நீ உலகத்தையே கலக்குன்னு சொல்லிட்டு போராடினுவேன் தனியாக இருக்கும் பொழுது. இப்போ என் கூட இருக்கிற அதோட 100 மடங்கு கலக்குனுங்கிறது எனக்கு இந்த மேசியா செய்தி கிறிஸ்துவ பற்றிய சவாலாக அமைஞ்சிருச்சு. இதெல்லாம் எனக்கு எதிர்ப்பு, அதில் சவாலாக நான் ஜெயிச்சுட்டு போகிறதுக்கு எனக்கு தைரியம் கொடுத்துருக்கேன். என்னென்ன எதிர்ப்புகள் வந்தது? எதிர்ப்புகள் யூதாசுகள் நிறையா கூட இருந்து குளியப்படுத்திடுவான், நம்ம கூட 10 நாள் சுற்றிட்டு இருப்பான், அந்த பத்திரிக்கையோட டெவலப்மெண்ட் நான் தான் இல்லாமப்பான், அப்புறம் அவன் போயிடுவான். அது கிறிஸ்தவர்களே, கிறிஸ்தவர்கள் தான். அப்போ நான் சகோதரனே உன்னை மன்னிச்சுட்டுவான் சொல்லி குடிச்சிட்டு அவனுக்கு ஒன்றும் புரியாது. ஏன்னா இதில் சினிமாவில் நான் பார்த்துட்டு வந்த அனுபவங்கள் தான் இங்கெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் ரெண்டாவது, யாரையும் நம்ம வந்து வெறுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. ஏன்னா மனிதனோட இயல்பான புத்தி அது. ஆனால் இந்த வளர்ச்சியில் நிறைய இடர்கள் போராட்டங்கள்லாம் வருது, அதெல்லாம் சமாளித்து மன்னிச்சு விட்டு போயிட்டே இருக்கிறேன். ஜீசஸ் மாதிரி இப்போ நீங்கள்
ஓப்பனாக வெளிப்படையாக பேசுகிறீங்க. இந்த வெளிப்படை தன்மைக்கு எதிர்ப்புகள், அதை வந்து எதிராக நினைச்சு உங்கள்கிட்ட எதிர்ப்பு காட்டுறவங்கலாம் இருந்திருப்பாங்க. நிறையா இருக்குது, நிறையா இருக்குது. அதை பற்றி ஏதாவது செய்திகள் உண்டா? செய்தி பேரை சொல்ல வேண்டாம், அந்த நிகழ்வுகளை மட்டும் இல்லை. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த பத்திரிகை வந்து கடந்த ஒரு சில நாட்களுக்கு முன்னால் கூட, இப்போ 11வது வருஷம் கிராண்டா எல்லாம் நிறைய வாழ்த்து கொடுத்தாங்க. நிறைய பேர் வந்து என்ன தகவல் வந்துன்னா, இது இதோட அவ்வளோதான் முடிஞ்சிரும்னு சொல்லிட்டு ஒரு 2 வருஷமா நினைச்சவங்கெல்லாம் கூட அவங்க தடுமாறி போயிருக்காங்க. அப்போ நேரடியாக நானே சொல்லியிருக்கிறேன், இந்த இந்த மேசியாங்கிற பத்திரிகையோ என்னையோ டச் பண்ணி காலி பண்ணி ஒருத்தர் நினச்சானா, அவன் நினைக்கும் பொழுது அவனை காலி பண்ணிடுவார் கர்த்தர்னு சொல்கிறேன். கர்த்தர் எல்லாத்தையும் காப்பாற்றுவார், பாதுகாப்பார், காலி பண்ணுவார்ன்றீங்க? காலி பண்ணிடுவார். ஏன்னா கர்த்தர் சொல்கிறார், கடைசியில் இந்த உலகத்தை அக்னிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கேன். அதே மாதிரி அவர் தான் பரலோகத்துக்கு அவர் தான் நரகத்தை வச்சிருக்கிறார். நோவாகத்தை அவர் தான் உலகத்தை அழிச்சார். எலியாவை வச்சு அவர் தான் 50 பேர்த்தை அழிச்சார். அந்த அழிவுங்கிறது கருத்துருக்கு என்னன்னா, எப்பெல்லாம் அவர் கட்டளையை மீறும் போது அழிச்சிருவார் அது. அப்போ நான் என்ன சொல்லுவேன், இது உம்முடைய வேலை ஆண்டவர், ஒருத்தர் இடரெல்லாம் நிக்கிறேன் என்ன பண்ணல. அது வந்து பழைய ஏற்பாடு காலம் தானே, அந்த புதிய ஏற்பாடு தாங்க டேஞ்சர். பழைய ஏற்பாடு பாவம் ரொம்ப இறக்கமுள்ள கருத்தர், புதிய ஏற்பாட்டில் கருத்தர் அப்படி இவங்க தலைகளை நினைச்சிட்டு இருக்காங்க. எப்படின்னா ரெவலேஷன்ல படிச்சீங்கன்னா தெரியும், ரெவலேஷன் யாரும் பயந்து படிக்க மாட்டேங்கிறாங்க. ஜீசஸ் வரும்பொழுது இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழியம் பண்ணி இயேசு கிறிஸ்து இருந்தாலும் நிறைய பேர் நரகத்துக்கு போறான்னு பைப்பில் இருக்கு. பழைய ஏற்பாட்டில் அது கிடையாது. அவங்க வந்து மனசாட்சி நிமித்தம் நிறைய ஹெவனுக்கு வரவங்களே. இதெல்லாம் நீங்க உங்க பத்திரிகையில எழுதுறீங்களா? பயந்துருவாங்க. ஒண்ணு ரெண்டாவது, ரெவலேஷன்ல நீங்க எடுத்துட்டீங்கனால என்ன பிரச்சனை அப்படின்னா, நியூ டெஸ்டமென்ட் பொறுத்த வரைக்கும் பரிசுத்தம். பழைய ஏற்பாட்டில் வந்து ஒரு பாவம் பண்ண அடிப்பாரு, கர்த்தர் மன்னிச்சு விட்டுருவார். இப்போ வந்து நோவாகத்தர் சத்தம் கூட எல்லா நரகத்தும் சொல்ல முடியாது. அந்த மனசாட்சியின் காலம் அவங்க சத்தி அறியாதனால ஹெவனுக்கு வர வாய்ப்பு இருக்கு. நியூ டெஸ்டமென்ட் பொறுத்த வரைக்கும் நீ மற்றவங்களுடைய ஒரு பொருளை இச்சையா பார்த்தாலே நீ பாவிங்கிறார் கர்த்தர். அப்ப வாய்ப்பே கிடையாது. நியூஸ்ல கிருபையில எல்லாம் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ரெவலேஷன் வந்து நீங்க 11வது அதிகாரத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா எல்லாம் அழிவா தான் இருக்கு. உதாரணமா நீங்க பைபிளை பத்தி நிறைய பேசுறீங்க. ஒரு போதகரா இருந்தா, போதகரா மாறி இருந்தா, அல்லது போதகர் அந்த வேலை செஞ்சா உங்களுக்கும் ஒரு மதிப்பு இருக்கும், கொஞ்சம் வருமானம் வருமே. சர்ச்சுக்கு யாரும் வரமாட்டாங்க. நான் ஓப்பனாக பேசுவேன், பாவிகள் கையை தூக்குங்க அப்படிம்பேன். ஒருத்தர் கூட தூக்க மாட்டாங்க. அப்பெல்லாம் நீங்களே பரிசுத்தவாங்களான்னு கேட்பேன், அடுத்தட வரமாட்டாங்க. ஒருவேளை பரிசுத்தன் பாவின்னு கை தூக்கிட்டு எதுக்கு பாவம் பண்ணிட்டு வந்தேன்பேன். அவங்க என்கிட்ட நீங்கள் சர்ச்சு நடத்துகிற அந்த இது எனக்கு ஒத்து வராது. நம்ம ஸ்ட்ரைட் ஃபார்வேர்டு, எளியா மாதிரி கேட்டாக்கில கேட்காட்டிப்போம், ஸ்ட்ரைட் ஃபார்வேர்டு. அதனால அது சபையை ஊழிய நமக்கு செட் ஆகும். பத்திரிகைக்கு சரியா இருக்காது, பத்திரிகை சரியா இருக்கு. நீ படிச்சபடி படிக்காட்டிப்போ, கேட்டாக்கில நான் நடத்தணுங்கிற ஒரு சாட்சி. இந்த பூமியில் வந்து இயேசு மெசியா வரப்போறாரு, அந்த கான்செப்டில் ஒரு நேரத்தில் என்கிட்ட நீங்கள் சொன்னதாக எனக்கு ஒரு ஞாபகம். யாரோ வந்து பேசும்போது, இதை நீ தொடாத, இது இதுக்கு வந்து ஓனர் வந்து இயேசு கிறிஸ்துன்னு சொன்னீங்க அப்படின்னு. அதை பற்றி சொல்லுங்களேன் எனக்கு. இல்லை பத்திரிக்கைங்களா? ஆமாம், அதாவது பத்திரிகை பற்றி ஏதோ ஒரு பிரச்சனை வரும்போது அவங்கள நீங்கள் வந்து இது இயேசு கிறிஸ்து தான் இது கூட இதை இந்த பத்திரிகையோட. இல்லை அது ஆமாம், நிறைய பேர் கேட்பாங்க, இந்த பத்திரிக்கை ஓனர் நீயான்னு கேட்பாங்க. அப்போ இல்லை நான் இல்லை இயேசு தான் அப்படின்றவேன். இதை நம்புறாங்களா அவங்க? ஒரு சிலர் நம்ப மாட்டாங்க. ஏன்னா உண்மை தான், அது உலக பிரகாரமா நம்ப முடியாது. உண்மை அவரு தான். ஏன்னா எனக்கு மேசியா யாருன்னு எனக்கு தெரியாது. ஆனா மேசியாங்கிற ஒருத்தர் எனக்கு வந்து புரிய வச்சு அவர் வந்து இவ்வளவு தூரம் எனக்கு வந்து இந்த ஒரு பத்திரிகை நடத்த வச்சிருக்காரு. இதுல இன்னொன்று, இந்த மேசியாவோட வெற்றிக்கு வந்து நான் காரணமே கிடையாது. கடவுள் கொடுத்துருந்தா கூட இந்த மேசியாங்கிற ஒரு விஷயம் இப்படி பைப்பிள் இருக்குங்கிற விஷயத்தை எனக்கு புரிய வச்சது யாருன்னா போதகர்கள். அதை வந்து நம்ம விட்டு கொடுக்க முடியாது. ஏஜி சர்ச் எனக்கு ஞானசானம் கொடுத்து உருவாக்கினவர்கள், டிபிஎம் சர்ச் எனக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுத்தவங்க, இயேசு அழைக்கிறார் எனக்கு நிறைய நாட்கள் அங்கே வந்து டிஜிஎஸ் தினகரன் ஐயெல்லாம் இருக்கும்போது. இந்த கிறிஸ்தவர்கள் தான் வந்து எனக்கு ஆரம்பத்தில் 5 இயேசுனா யார் அவருமே இதை பொறுத்து புரிய வச்சாங்க. இல்லைன்னா இதெல்லாம் பண்ண முடியாதுங்க. அதுக்கப்புறம் தான் நான் வந்து ஓ ரைட்டுன்னு சொல்லிட்டு ஒரு இதுக்கு. அதனால இதனுடைய வெற்றிக்கு வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற கிறிஸ்தவ ஊழியர்களுக்கு தான் இதில் அதிகமான பங்கு. இதுக்கு முன்னாடி சொல்லுங்க, நிறைய யூதாஸ் இருக்காங்கன்னு இப்போ அந்த கிறிஸ்தவர்களையே பாராட்டுறீங்க? எல்லா கிறிஸ்தவர்களையும் கிடையாது, எல்லா கிறிஸ்தவங்களையும் வந்து நல்லவும் கிடையாது. இயேசு கூட ஒரு யூதாஸ் இருந்தார், எனக்கு நிறைய யூதாஸ் இருக்கான்னு சொல்ல வந்தேன். அந்த யூதாஸ்கெல்லாம் திருத்திட்டீங்களா? இல்லை அவங்க இல்லை, யூதாஸ்கள் திருத்த மாட்டாங்க. நல்ல போதகர்கள் இருக்காங்களே, இப்போ இயேசு கூட 11 அருமையான ஊழியர்கள், ஒருத்தன் தான் யூதாஸ். அதே மாதிரி ஒவ்வொரு காலகட்டத்தில் நல்லவரும் கெட்டவர்கள் இருப்பாங்க தான். நல்லாச்சு, இப்போ நீங்கள் வந்து முழுவதுமாக இந்த பத்திரிகை ஊழியத்தில் இருக்கிறீங்க, உங்களுடைய குடும்பத்தை பற்றி சொல்லுங்கள். திருமணம் ஆகிடுச்சா? இல்லை, என்னுடைய அர்ப்பணிப்பு வந்து திருமணம் பண்ணாமல் இந்த ஊழியத்தை பண்ண முடியுங்கிற தெரிஞ்சனால தான் அது வேண்டான்ட்டு எதுவுமே. சினிமா ஃபீல்டே விட்டுட்டேன், மேரேஜ் லைஃப் எல்லாத்தையும் விட்டுறது. இந்த மாதிரி ஒரு மினிஸ்ட்ரி பண்ணணும் அப்படின்னா இது இருக்கக்கூடாது. அது இருந்தால் அதை நான் பண்ண முடியாது. ஒன்று
ரெண்டாவது, இந்த மேசியா செய்திங்கிற மனுஷனும் சொந்தம் கொண்டாடுறதும் கிடையாது, இது ஒரு பெருசாக பெருமையாக பாடுறதும் கிடையாது. இது வந்து கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு, இந்த மக்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கிறோம் ஜீசஸ் வர்ற வரைக்கும். ஏன்னா என்னுடைய விசுவாசம் வந்து இயேசு நான் இருக்கும்போதே வந்துருவாருங்கிறது, யார் நம்மளால் நம்ம பாட்டியே. ஏன்னா வந்து கூட்டு போதுக்கப்புறம் அந்த பத்திரிக்கை நடக்காது ஒன்று. அதனால் இது வந்து என் கையில், அதாவது ஒரு தரிசனம் கொடுத்தாரு கர்த்தர். ஒரு மிலிட்ரியில் இருக்கிற ஒரு துப்பாக்கியோடு அலையிற ஒரு மிலிட்ரி வீரங்கிட்ட போயிட்டு ஒரு குழந்தையை கொடுத்து, இந்த குழந்தையை கொண்டு போய் எங்கள் அப்பா அம்மாட்ட ஒப்படைச்சிருந்து கொடுத்தா அவன் துப்பாக்கி ஒரு தோரில் வச்சு இந்த குழந்தைய தூக்கிட்டு போனால் எவ்வளோ பாதுகாப்பாக இருக்குது. அந்த மாதிரி இந்த மெசியாங்கிறத வந்து நடத்தி முடிச்சுட்டு என் பாட்டுக்கு என் போயிட்டே இருப்பேன். என்னுடைய பில்டப்ஸ், என்னுடைய ஆசைகளை வந்து உலக லெவலில் 800 கோடி மக்களுக்கு நான் அறிமுகமாகி பிரபலமாக நினச்சதுனால இந்த மெசியாவில் வர்ற புகழோ பணமோ இதில் வர்ற இதை என்னை வந்து பாதிக்காது. இதில் வந்து சாதம் அதை ஒரு குழந்தைய தூக்கிட்டு போய் விடுற மாதிரி இது ஒரு பெரிய விஷயமா நான் பார்க்குறேன். குணா, உங்களோட இஸ்லாமிய நண்பர்கள் நிறைய பேரை பார்த்துருக்கேன், அவங்களோட ரொம்ப சுமூகமான உறவை பேணுறீங்க. ஆமாங்க, அதை பற்றி சொல்லுங்கள். இவங்க அந்த மேசியாவை ஏற்றுக்கிறாங்களா? அவங்க நிறைய விளம்பரமே கொடுக்குறாங்க எனக்கு பத்திரிகைக்கு. ஆமாம், சாந்தி பிளாஸ்டிக்கில் விளம்பரம் கொடுப்பாரு. மேசியாவை அவங்க எப்படி பார்க்குறாங்கன்னா, எங்கள் மேசியாங்கிறாங்க. ஈசா நபி அவர் மேசியான்ற, நான் மேசியா வருகிறான்னு சொல்லும்போது எங்களுக்கு தெரியும் குரான் இருக்குன்னு. நிறைய நான் குரான் படிச்சிருக்கேன். அவங்க மேசியா மேலே ரொம்ப அன்பாக இருக்கிறாங்க, இயேசு மேலே ரொம்ப அவங்க ரொம்ப பாசம். மந்த்லி அவங்க வந்து படிப்பாங்க பேப்பர்லாம். அதனால் இஸ்லாமியில் பொறுத்த வரைக்கும் மேசியானா நல்லா தெரிஞ்சிச்சு. இல்லை, அவங்க விரும்புகிறாங்க அப்படின்னு ஒரு கொள்கையில் அந்த அதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து கிறிஸ்தவத்தை அங்கே புகுத்துறீங்களா? இல்லை, அப்படி பண்ண முடியாது. நான் வந்து கிறிஸ்தவத்தை யாரும் புகுத்துறதே எனக்கு அது புரியல. எப்படின்னா, மேசியாங்கிறவர் வரப்போறாரு இருக்கிறாங்கிறது நம்மளை விட அவங்களுக்கு தெரிஞ்சு வச்சுருக்காங்க. முஸ்லீம்களை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து அவர் நபியாக பார்க்குறாங்க, ஈசா நபி எங்கள் மேசியாங்கிறாங்க. சரி, மேசியாவும் ஏற்றுக்கிட்டாங்க, அவ்வளோதான் மேட்ரு. கடைசி நாட்களில் வந்து மேசியா வந்து தான் தஜ்ஜாலுங்கிற அந்தி கிறிஸ்துவ வந்து அழித்து முஸ்லீம்களை ஃபுல்லாக காப்பாற்றி அல்லாஹ்கிட்ட கூட்டிட்டு போவாருங்கிறது அவங்களுடைய குரான் சொல்லுது. அவர் இங்கே இருப்பார், கொஞ்சம் நாட்கள் இருந்துட்டு முஸ்லீம்களுக்கு வந்து. இந்த இரண்டு கொள்கையும் ஓரளவுக்கு ஒத்து போகிறதுனால அவங்க ஏற்றுக்கிறாங்க. ஆமாம், மற்ற மக்கள்கிட்டலாம் எப்படி நீங்கள் பேசுகிறீங்க, பழகுறீங்க, இல்லை இந்த மேசியா பத்திரிகை பற்றி சொல்கிறீங்க? மற்ற மக்களுக்கு மேசியான்னு சொன்னால அவங்க அது ஒரு குழந்த மாதிரி பார்க்குறாங்க. அந்த மேசியாங்கிற பேரை கட்டில் இம்ப்ரெஸ் ஆயிடுது, எல்லாத்துக்கும் ரொம்ப பாசமாக இருக்காங்க. அவங்க வாங்கி படிக்கிறாங்க, ஒரு சார் படிக்கிறாங்களே வாங்கிட்டு போகிறாங்க. மேசியாங்கிற பேருக்கு எதிர்ப்பு கிடையாது. நீங்கள் இந்த மேசியா பத்திரிகையை வச்சுக்கிட்டு நிறைய பேரை மதம் மாற்றுறீங்களா? அது ட்ரை பண்ணுறது ஒருத்தன் கூட மாறல. நானும் ரொம்ப ட்ரை பண்ணேன், படித்தவன ஒருத்தன் கூட மாறல. இல்லை, உங்களுக்கு வெளிநாட்டில் இருந்து ஏதாவது பணம் வருது அப்படி பண்ணுங்க? அது எனக்கு வந்துட்டு இருக்கு. லண்டன்லேருந்து ஒரு ஆட் ஒன்று வந்ததுங்க, மலேசியா விளம்பரம் வந்திருக்கு. இப்போ கூட அமெரிக்காவில் எலெக்ஷன் வருது, அது ட்ரம்ப்போட ஃபேனு ஜான் பால் ஐயா அங்கே இருக்காரு, டெய்லி பேசித்தான் இருக்கார். அவர் வந்து ட்ரம்ப்புக்கு ஒரு ஆடு போடுறாரு, இங்கிலீஷில் ஆடு போட்டு அமெரிக்காவுக்கு அனுப்புகிறேன். அவர் அவங்கால் பே பண்ணிடுவார். அந்த மாதிரி உலக அமெரிக்கா பல நாட்டிலேருந்து விளம்பரங்கள் சில நேரத்தில் வரும். பெரிய அமௌண்ட் யாரும் கொடுக்க மாட்டேங்குது. விளம்பரங்கள் வருது தனியாக, உங்களோட நீங்கள் சிறப்பாக ஊழியம் பண்ணுறீங்க, கடவுளை பற்றி சொல்கிறீங்க உங்கள் பேப்பர் மூலமாக, அதனால் உங்களுக்கு இந்த பணத்தை நான் அனுப்புகிறேன்னு யாராவது அனுப்பியிருக்காங்க? அது இதுவரைக்கும் அனுப்பலை. இப்போ பெட்ரோல் 100 ரூபாய்க்கு நான் தான் போட்டு வந்தேன் வண்டிக்கு. அந்த மாதிரி அமௌண்ட் எதுவும் சேமிப்பு நிறைய வச்சுருக்கீங்களா? சேமிப்பு எல்லாம் ஏசு மேலே வச்சிருக்காரு. இங்கே சேர்த்து வைக்காத திருடம் திருடிட்டு போயிடுவா. நான் வச்சிருக்கேன் ஹெவனில் வச்சிருக்காரு, அங்கே போய் வாங்கிக்க வேண்டியதான். எவ்வளோ சேர்த்து வச்சிருக்கீங்க? அது அவருக்கு தான் தெரியும். நீங்கள் அதை கணக்கு பார்க்கறது இல்லை, செஞ்சுட்டே இருக்கிறத அவர் கணக்கு வச்சுப்பார். அது பைப்பில் அதான் சொல்லுது, உங்கள் பொக்கிசங்களை பரலோகத்திலே சேர்த்து வைங்கள். அதனால என்னுடைய பொக்கிசம் ஃபுல்லாக அங்கே இருக்கு. இப்போ இந்த பத்திரிகை மூலமாக சரி, உங்கள் வாழ்க்கையின் மூலமாக ஒரு திட்டத்தை வச்சுருப்பீங்க. உங்களது தொலைநோக்கு பார்வை என்ன, அந்த திட்டம் என்ன? என்னுடைய ஒரே நோக்கம், நான் அந்த ஹெவனில் போய் இருக்கணும் கடவுளோட. என்னை சார்ந்தவர்கள், இந்த பத்திரிகையை பார்த்தவங்க படித்தவங்க எல்லாரும் அந்த ஹெவனுக்கு வந்துடணும். அது ஒன்று மட்டும்தான், வேறு எதுவும் கிடையாது. என்னதான் இருந்தாலும் ஒரு சுயநலத்தோடு தான் வேலை செய்கிறீங்க. ஆமாம், ஏன்னா சுயநலங்கிறதுல என்னென்னா, இந்த மக்கள் நரகத்துக்கு போயிடக்கூடாது, அது என்னுடைய சுயநலம் தான் நான் கௌரவமாக நினைக்கிறேன். ஒருத்தன் அழிஞ்சு போகிறதை பார்த்து விட்டு விடுறதை விட, அழிஞ்சு போகிறவனை கூட்டிகிட்டு போய் நல்ல இடத்துல சேர்க்கறது வந்து ஒரு சுயநலம் தான். அதனால் அது நான் நல்லதாக தான் பார்க்குறேன். இப்போ இந்த தற்காலத்தில் பார்த்தீங்கன்னா, இந்த சின்ன துண்டு பிரதிகள், துண்டறிக்கைகள்லாம் கொடுத்துட்ருப்பாங்க இயேசுவை பற்றி, அதை பார்க்க முடியலையே காரணம்? அல்ல, உண்மை எதிர்ப்புகள் நிறையா இருக்குது. அது மத பிரச்சாரமாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு மதத்தை பரப்புகிறாங்க அப்படின்னு எதிர்த்து இருக்கிறவங்க. அது இல்லை, மதத்தை பரப்புவதற்கும் மதத்தில் எந்த மதத்தை வேணாலும் கடைபிடிப்பதற்குமான உரிமைகள் சட்டம் கொடுத்துருக்கு. அப்படி இருக்கும்போது அதை ஏன் கொடுக்க விட மாட்டேங்கிறாங்க? இல்லை, அவங்களுக்கு அந்த பக்குவம் இல்லை. ஒரு காலத்தில் நானே அதை தப்பாக பார்த்தேனே. இன்னைக்கு இயேசு வர்றாரு, உலகம் முழுவதும் மேசியா அறிவிக்கணுங்கிற நான், ஒரு காலத்தில் சில சிஸ்டர் பிரதர்லாம் என்கிட்ட டிராக்ஸ் கொடுத்துருக்காங்க.
நான் அதை வாங்காமலாம் போயிருக்கிறேன். அப்போ வற்புறுத்தியிலும் கொடுப்பாங்க, ஏசு உங்களை நேசிக்கிறாங்க, ஏங்க விடுங்க இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு வெறுத்துருக்கு. அப்போ எனக்கு அந்த பக்குவம் இல்லை, இவங்க எதுக்கு செய்கிறாங்கிற ஒரு இது இல்லை. நான் இவங்கெல்லாம் ஏதோ பணம் வருது ஃபாரின்ல, அந்த பணத்தை வாங்கிட்டு எல்லாத்தையும் கிறிஸ்துவில் மாற்றணும்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் பைபிள் படித்ததுக்கப்புறம் தெரியுது, இயேசு வந்து உலகத்தில் எல்லாருக்குமான ஒரு பாவத்தை மன்னித்து எல்லாத்தையும் ஹெவனை கூட்டு போகிற ஒரு அற்புதமான காட். இப்போ உங்களுக்கு பணம் வரல, அதாவது விளம்பரங்கள் மட்டும்தான் வருது, பணம் வரல. ஆனால் மற்றவர்களுக்கு, இங்கே உள்ள கிறிஸ்தவர்களுக்கு வந்து அந்த பணத்தை வந்து அவங்க மத பரப்புதலுக்கு பயன்படுத்துகிறாங்களா? இல்லை, அப்படி இல்லை. வெளிநாட்டுக்காரங்களை பொறுத்த வரைக்கும் நான் நல்லா ஆராய்ந்து பார்த்துட்டேன், பத்திரிக்கையாரன் அவங்க வந்து இங்கே இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து ஏழை நாடு, இங்க இருக்கிற ஏழைகள் படிக்கணும், ஏழையில கஷ்டப்படணும்னு சொல்லிட்டு அந்த பணத்தை கொடுக்கும்போது சுவிசேஷமா கொடுக்குறாங்க. பணத்தை கொடுத்து தான் இந்தியாவில் எல்லாத்தையும் மாற்றணும்னா இந்தியாவில் பாதிப்பு என்ன கிருஷ்ணா மாதிரி இருப்பான், அவங்களுக்கு சாதாரண விஷயம். இயேசுவை பொறுத்த வரைக்கும் அன்புனால மாற்று, ஆனால் ஏழைக்கு உதவி செய்யு சொல்லியிருக்காரு. அதை டபுள் ட்ராக் இருக்குது, ஒன்றை மட்டும்தான் இவங்க எடுத்துக்கிறாங்க. இப்போ வெளிநாட்டுக்காரங்க அமெரிக்கா இங்கிலாந்து போனாலும் ஒரு காலத்தில் மிஷினரியில் வந்ததுக்கு நோக்கம் வந்து மாற்றுறது கிடையாது. அப்போ இப்போ நான் சொல்கிறேன், ஹெவன் ஒன்று இருக்குது, நரகம் ஒன்று இருக்குது. நீ இப்படி போனால் நான் ஹெவனுக்கு போகலாம், இப்படி போனால் நரகத்துக்கு போகலாம், ரெண்டு வழி இருக்குது, இந்த வழியை நீ ஃபாலோ பண்ணு நான் சொல்கிறேன். இதைத்தான் அவங்க அன்றைக்கி செஞ்சுருக்காங்க, அதான் எதிர்பார்க்காம. இதில் என்ன ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா, இன்றைக்கி உலகத்தில் வந்து பல்வேறு மதங்கள், பல்வேறு இனங்கள், பல்வேறு இருக்கிறதுனால அவங்களையும் நம்ம குறை சொல்லிட முடியாது. இப்போ நானே ஒரு மைனாரிட்டியாக ஒரு இதில் இருக்கிறப்ப என் மைண்டில் என்ன இருக்குது, நம்ம கொஞ்சம் பேர் தான் இருக்கிறோம், இவங்கெல்லாம் நாளைக்கு நம்ம மேற்கொள்ள வந்து யார் காப்பாற்றுவாங்க, அந்த என்ன ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அப்படித்தான் உலகத்தில் வந்து கிறிஸ்தவனிட்டி எதிர்க்கிறாங்க. ஆனால் இதில் ஒரு பெரிய ரகசியம் என்னென்னா, உலகத்தில் இன்றைக்கி அதிகமானவர்கள் கிறிஸ்தவங்க தான். அதாவது இப்போ கிறிஸ்தவர்கள் அயல் நாடுகளில் கடவுள் மறுப்பாளர்களாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள். பல தேவாலயங்கள் வெவ்வேறு வசதிக்காக, அதாவது வெவ்வேறு பயனுக்காக மாற்றப்படுகிறது அப்படின்ற ஒரு செய்திகள்லாம் வருது. அது இயேசு சொன்னது அப்படியே நடக்குது. மனுஷகுமாரன் வரும்பொழுது விசுவாசத்தை காண்பாரோ. உதாரணமாக இன்னைக்கு நான் எல்லாம் பைபிள் படித்து இந்த அளவுக்கு இயேசுவை அறிவிக்கணும், இதற்கு காரணம் இங்கிலாந்துக்காரங்க அமெரிக்காக்காரங்க அவங்க கொடுத்த அந்த பைபிள் அதெல்லாம் கொடுத்ததை எங்களை உருவாக்கியிருக்காங்க. ஆனால் அந்த ஊரில் இன்றைக்கி யாரும் சர்ச்சுக்கு போகிறது கிடையாது, அமெரிக்காவில் சர்ச்சை விற்கிறாங்க. இது காரணம் கடைசி காலத்தில் வந்து இந்த மாதிரி மக்கள் பின்மாற்றம் ஆயிடுவாங்கன்னு எழுதப்பட்டது நிறைவேறிக்கிட்டு இருக்கும். ஒன்றும் இது வந்து நடக்கிறது நம்ம ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. இதுதான் ரெவலேஷன். தொடர்ந்து இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கிறிஸ்தவர்களாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள், கிறிஸ்தவர்களை இந்துக்களை கிறிஸ்தவர்களாக மாற்றுகிறார்கள்லாம் சொல்லிட்டே இருக்காங்க. ஆமாம், ஆனால் கிறிஸ்தவர்கள் எண்ணிக்கை பார்த்தா அப்போல இருந்ததான் இப்போ இருக்கு, 47 என்ன இருந்ததோ அந்த அளவுக்கு தான் இருக்கு. அதன் காரணம் என்ன நினைக்கிறீங்க? இது பர்சன்டேஜில் கொஞ்சமாக தான் உயர முடியும். இது கிறிஸ்தவங்களை பொறுத்த வரைக்கும்னா இதில் ரெண்டு விஷயம் கவனிக்கும். அவ்வளோ சீக்கிரம் கிருஷ்ணன் யாரும் மாறிட முடியாது. நீங்கள் 1 கோடி ரூபா கொடுத்தா கூட கிருஷ்ணன் மாறிட மாட்டான். கிறிஸ்தவனிட்டியை பொறுத்த வரைக்கும்னா ஜீசஸ் சொன்னதான், என் பிதா ஒருவனை அனுப்பாவிட்டால் என்னிடத்தில் ஒருவனும் வரான். அதை என்ன கவனிக்கணும்னா, இப்போ நான் கிருஷ்ணா மாறன் அப்படிங்கிறத வந்து நான் 100 கோடி 500 கோடி சம்பாதிக்க நினைச்ச ஒருத்தன் ஒரு பைசா கூட எதிர்பார்க்க இயேசுப்பினால் வந்து கஷ்டப்பட்டு பத்திரிக்கை நடத்துகிறேன். ஏன் நான் அங்கே இன்னைக்கு கூட போ, இப்போ கூட என் கூட நண்பர்கள் இருக்காங்க, படமான கூப்பிடுறாங்க. ஆனால் பிதாவின் தீர்மானம். அதான் நீங்கள் ஒரு பெரிய செல்வத்தை இங்கே சேர்த்து வச்சுருக்கீங்களா மேலே? இல்லை, அது இப்போ செலவுக்கு யூஸ் ஆகாது, அது அப்போ யூஸ் ஆகுது. அதாவது அவரை பொறுத்த வரைக்கும் கிறிஸ்துவர்கள் யாரெல்லாம் கிறிஸ்துவர்லாம் வரணும்னு பிதா நினைக்கிறவரோ அவர் தான் இயேசுக்கிட்ட வர முடியும் பைபிள் சொல்லி. அதனால இயேசு சொல்கிறார், என்னால் இல்லாமல் ஒருவனும் பரலோகத்துக்கு வர முடியாது. இப்போ அதை வச்சு பார்க்கும்போது சுவிசேஷம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் மக்களால் ஏற்றுக்கொள்ள முடியும். கிறிஸ்தவர்களை தீவிரமாக எதிர்க்கிறவர்கள் என்ன சொல்கிறாங்க, நீங்களாம் பிஸ்கட்டுக்கும் பாலுக்கும் பவுடருக்கும் மாறினீங்க, சாப்பாட்டுக்காக கிறிஸ்தவத்துக்கு போனாட்கள்ன்ற ஒரு ஏளனமான பார்வையோட பேசுகிறாங்க. அதற்கு என்ன, இது என்ன அப்படின்னா, இந்த உலகத்தில் அழைக்கப்பட்டவர்கள் அநேகர் தெரிந்து கொள்ளப்பட்டு இந்த வசதியாகவும் நல்ல செல்வாக்காக இருக்கிறவங்க வந்து இயேசுக்கிட்ட டக்குன்னு வந்துட முடியாது. அப்போ ஏழைகள் தான் வந்து இயேசுக்கிட்ட வர முடியும். அப்போ ஏழைக்கு தான் அவங்க வந்து ஹெல்ப் பண்ண முடியுது. அந்த ஹெல்ப் பண்ணுறதுனால இந்த ஏழைகள் கிருஷ்ணா மாறினாங்க. இதை வந்து இவங்க அசட்டை பண்ணுறாங்க. ஒன்று, அதை இந்த ஹெவனில் நியாய தீர்ப்புனால அன்றைக்கி ரெண்டு பேர்த்து நிற்க வைப்பார் இயேசு. அப்போ நிற்க வைக்கும்போது இயேசுவே எங்களுக்கு உண்மை பற்றி அறிவிக்கலையேன்னு அவங்க சொல்லும் பொழுது அதை இங்கே சாட்சி எடுத்து விடுவார். இந்த இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் ஏழைகள் தான் அதிகமா அங்க வந்திருப்பாங்க. அப்ப உங்களுக்கு அங்க ஒரு விஷயம் என்ன கவனிக்கணும்னா, ஒட்டகம் ஊசி நுழைவதை காட்டணும் ஒரு ஐஸ்வர்யான் வந்து பரலோகத்து பிறவியது கஷ்டங்கிறது இதுதான் அர்த்தம் இவங்களுடைய. இதே இப்படி சொல்ற ஆளுகிட்ட 4 நாள் சோறுலாம் பட்னி போடுங்க, அந்த பட்னியா இருக்கிறப்ப ஒரு கிருஷ்ணன் வந்து 2 ரொட்டி தூக்கி கொடுத்து இவனு கிருஷ்ணன் மாறிடுவான். இதுதான் லாஜிக். சரி, உங்களுடைய எதிர்கால திட்டத்தையும் சொன்னீங்க. எல்லாரும் அதாவது இயேசு சாமிகிட்ட அவருடைய, ஆமா, அவருடைய பக்கத்தில் அவர் பக்கத்தில் உட்காரணும் அப்படின்ற ஒரு நிலைக்கு எல்லாரையும் கொண்டு வரணும்னு சொல்லி, உங்களுடைய செயல்பாடுகள் தொடர்ந்து உங்களுடைய நினைவுப்படியே தொடரட்டும்.
தந்தை ஊடகத்தின் வாயிலாக உங்களுக்கு எங்களது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.